நண்பர்களே, மலரட்டும் புன் சிரிப்பு, வாழ்க வேகம். கோசி சேனல் மெட்ராஸ்ல வாத்து மிளகு கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கோசி சேனல் மெட்ராஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எம்மியான வாத்து கறி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வாத்து கொஞ்சம் டான்ஸ் ஆடி காட்டுது. ஸோ இந்த டான்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. பழைய பாடல் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன, அந்த மாதிரி இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. இந்த ஆட்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல குக்கருக்குள்ள அடங்க போகுது. ஸோ நம்ம இப்போ ரொம்ப டேஸ்டியான வாத்து மிளகு கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டான்ஸ் பார்த்தது கொஞ்சம் எனர்ஜியாவும் நல்லா ரிஃப்ரெஷ்மெண்டாவும் இருக்குது. ஸோ சமைக்கலாம் வாங்க. குக்கர்ல ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்ப இது கூட ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, கிராம்பு, சோம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா இப்போ பொரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காய வதங்கங்களையும் மிக்சியில ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயத்தோட சேர்த்து கிளறிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போற வரைக்கும் வதங்கணும். இது வதங்கிறதுக்கு இடையில நம்ம கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போ மிக்சியில வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் ரெடியா இருக்குது. அதை நம்ம இப்போ கிரேவி கூட சேர்த்துடலாம். ஸோ நல்லா இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகணும். வெங்காயம் தக்காளி பச்சை வாடை போற வரைக்கும் வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம வாத்து கறியை நல்லா கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது வாத்தோட கழுத்து பகுதி, இது வாத்தோட ஈரல், இது வந்து கல்லீரல், இது இதயம், நுரையீரல். ஸோ எல்லாமே பார்ட் பார்ட்டா உங்களுக்கு தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். இது அதோட ரெக்க பகுதி, இது வந்து வாத்துடைய அந்த ரெக்கையோட நுனி பகுதி, இது சின்ன லெக் பீஸ். வாத்துக்கு வந்து நம்ம சிக்கன் அளவு லெக் பீஸ்ல கொஞ்சம் சின்னதா இருக்கும். இப்போ எல்லா பீசஸுமே நல்லாவே வாஷ் பண்ணி நான் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க வாஷ் பண்ணும்போது மஞ்சத்தூளும் கொஞ்சம் லெமன் ஜூஸும் போட்டு வாஷ் பண்ணுங்க. இது ரெண்டு வாத்து. ஸோ இது வந்து டோட்டலா 1 kg. ஸோ இது வந்து 5 பேர்ல இருந்து 6 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். ஸோ சுத்தமா கழுவுன வாத்து கறியை இப்ப நம்ம மசாலாவோட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ மசாலாவோட நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ மசாலாவோட சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கறி வேகிற அளவுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் இதோட தண்ணி சேர்க்கிறோம். ஸோ நான் இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ வாத்து கறி வேகும் போதே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ கொஞ்சம் சேர்த்துக்கங்க. ஸோ இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகுத்தூள் நல்ல வாசனையை கொடுக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 விசில் வரைக்கும் இதை நம்ம விட்டுக்கலாம். பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் 3 விசில் வைங்க. ஸோ நான் மீடியம் சைஸ்ன்றனால 2 விசில் வச்சுட்டு நான் இறக்கிக்கிறேன். ஸோ ரொம்ப அட்டகாசமான வாத்து மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் நிச்சயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இதை இறக்கிடலாம். ஸோ டிஸ்பிளே பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே எம்மியான காரசாரமான மிளகு வாசனையோட நம்ம வாத்து மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்ல நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். பை பை.